சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இரண்டு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள் நவம்பர் மாதம் தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கேடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிருகநமைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிருகநமைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாளைய தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் நாளை கனமழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மூன்றாம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் எனவும், வரக்கூடிய ஏழாம் தேதி வரையிலும் மழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதல் வார இறுதியில நமக்கு தமிழகத்துல ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவும், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு நோக்கி அது நகரும் பொழுது குறைந்த அளவிலான வாய்ப்புகள்ல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு மேலும் தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நவம்பருடைய முதல் வாரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு கடலோர மாவட்டங்கள்ல அதிக அளவில் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா வட தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மீதும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புக்கான முழு விவரங்களை இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பாக வெளியிடப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகளில், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இந்த பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க.